ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான பாம்புபிடி தடை காலத்தில் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாம்புபிடி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி பகுதியில் இயங்கி வரும் இருளர் தொழில் கூட்டுறவு பாம்புபிடிப்போர் சங்கத்தில் 362 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இங்கு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பிடிக்கப்படும் நல்ல பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன் உள்ளிட்ட பாம்புகளிடமிருந்து விஷமெடுக்கும் பணி நடைபெறுகிறது. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படுவது போல் இங்கு பணியாற்றும் நபர்களுக்கு பாம்புபிடி தடை காலத்தில் நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தடை காலம், அதாவது அதுங்க வந்து முட்டை வைக்குது, அதனால தடை காலம் வருது, அவங்களுக்கு வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கும் இந்த மாதிரி 6 மாதம் வந்து அவங்க மரம் வெட்ட போகிறாங்க, ஸ்கிராப்பு குப்பைகள் அள்ள போகிறாங்க, இந்த மாதிரி செங்கல் சூளைக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து அன்றாட தேவைக்கோசம் போயிட்டுருக்காங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அரசாங்கம் முயற்சி எடுத்து எங்களுக்கும் மீனவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நிதியுதவி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நடைபெற்ற ரேக்லா ரேஸ் மோதல் காரணமாக பாதையில் நிறுத்தப்பட்டது. குளித்தலை அருகே இரும்புதிப்பட்டியில் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு மாடுகளுக்கான சிறிய மாடு, ஒற்றை மாடு, இரட்டை மாடு, குதிரைகளுக்காக புதிய குதிரை, நடுக்குதிரை, பெரிய குதிரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் புதிய குதிரை போட்டியின் போது பந்தய குதிரைகளின் வண்டிகளின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களின் வாகன சாவியை விழா கமிட்டியினர் மற்றும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனால் விழா கமிட்டியினருக்கும் பந்தய போட்டிக்கு உடன் வந்திருந்த நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறியதில் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேற்கொண்டு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் போட்டியை பாதியிலேயே நிறுத்தினர். நெல்லை பேருந்து நிலைய நடைமேடை மாடியில் ஏறி கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றவரை தீயணைப்புத்துறையினர் வலையை பயன்படுத்தி பாதுகாப்பாக மீட்டனர். நெல்லை இருக்கன்குடி அருகே உள்ள வடுகர்பட்டியைச் சேர்ந்த ரகுவரன் வீடு கட்டும் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். நெல்லை புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்தவர் திடீரென்று நடைமேடை மாடியில் ஏறி நின்று சத்தம் போட்டிருக்கிறார். கான்ட்ராக்டர் காலி சம்பள பாக்கி 3000 ரூபாய் தர வேண்டும் எனவும், அதனை தந்தால்தான் கீழே இறங்குவேன், இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளார். நீண்ட நேரம் அங்கிருந்தவர்களுக்கு அச்சமூட்டியவர் ஒரு கட்டத்தில் தீயணைப்புத்துறையினர் தயாராக வைத்திருந்த வலையில் விழுந்து உயிருடன் தப்பித்தார். புதுச்சேரியில் 3 நாட்களில் 2 காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மடுகரை இந்திரா நகரைச் சேர்ந்த 48 வயதான மலையராஜ் காவல் கட்டுப்பாட்டு அறையில் காவலராக பணியாற்றி வந்தார். கடந்த 8 ஆண்டுகளாக சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்தவருக்கு காலில் புண் ஏற்பட்டு அது ஆறாமல் வலியை தந்துள்ளது. அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் காலை எடுக்க வேண்டும் என கூறியதால் மனமுடைந்தவர் மனைவியின் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக 17ஆம் தேதியன்று தன்வந்திரி நகரில் வசித்து வந்த காவலர் நாகராஜ் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.